தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். பஞ்சாப் அணியின் கேப்டனாக கடந்த 2 சீசன்களாக இருந்து வந்த அஸ்வினை கேப்டன் பொறுப்பிலிருந்து மட்டுமல்லாமல் அணியிலிருந்தே தூக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியது. டெல்லி அணி அஸ்வினை பெற பேச்சுவார்த்தையும் நடத்தியது. பஞ்சாப் அணியின் தலைமை பயிற்சியாளராக கும்ப்ளே நியமிக்கப்பட்டதை அடுத்து அந்த டீம் முடிவுக்கு வராமல் அப்படியே நின்றது. கும்ப்ளே பஞ்சாப் அணியின் பயிற்சியாளர் ஆனதற்கு பிறகு அஸ்வின் பஞ்சாப் அணியிலேயே தொடர்வார் என்பதை அந்த அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான நெஸ் வாடியா உறுதிப்படுத்தியிருந்தார். ஆனால் தற்போது அஸ்வினை டெல்லி அணி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஐபிஎல் அணிகளுக்கு இடையேயான பரஸ்பர வீரர்கள் பரிமாற்றம் அடிப்படையில் அஸ்வினை பெற்றுக்கொண்டு அவருக்கு பதிலாக 2 இளம் வீரர்களை பஞ்சாப் அணிக்கு வழங்க உள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. அந்த 2 இளம் வீரர்கள் யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை. அஸ்வினை கலட்டிவிட்டு ராகுலை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் அணி. 2 சீசன்களாக கேப்டனாக இருந்த அஸ்வின் அடுத்த சீசனில் ஸ்ரேஷையர் கேப்டன்ஷின் கீழ் ஆடவுள்ளார் என்பது உண்மை.